மரண கட்டுகளுக்கும் பாதாள கட்டுகளுக்கும் துர்ச்சன பிரவாக அந்த பயத்துக்கும் இன்றைக்கு பாருங்க மரண கண்ணிகளுக்கும் இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் யாரை நோக்கி கூப்பிட வேண்டுமா? இந்த வேதம் சொல்லுகிறது ஆறாவது வசனத்துல, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இந்த இடத்துல ரெண்டு இடத்துல நாம் பார்க்கிறோம், மூன்றாவது வசனத்திலையும் நாம் ஆறாவது வசனத்திலையும் நம்ம வாசிக்கிறோம் என்னன்னா, அவர்கள் அவரை கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி ஆறாவது வசனத்துல சொல்லுகிறது, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அப்போ அவர் பரிசுத்த ஆலயத்திலிருந்து அவர் என்ன பண்ணார்னா அவர் செவியை சாய்த்து எனக்கு நான் கேட்ட எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார்னா அவர் செய்து முடித்தார் என்று நாம் இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என் பிரியமான சனங்களே, இன்றைக்கு இந்த வசன அந்த தலைப்புல நம்ம பார்க்கிற பொழுது அந்த பிராக்கெட்ல இருக்கல, அந்த 18வது சங்கீதத்துக்கு கீழே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை என்னன்னா, சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்த போது பாடின சங்கீதம். இன்றைக்கு ஒரே ஒரு விஷயம், உங்களையும் என்னையும் சத்துருக்களின் கையில் இருந்து நீங்களாக்கி ரட்சிக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். எப்பொழுது என்று சொன்னா, அந்த மரண கட்டுகளுக்கும் துர்ச்சன பிரவாகம் பயத்துக்கும் அந்த பாதாள கட்டுகளுக்கும் மரண கண்ணில இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது என் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆனா பிரச்சனை வருகிற பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுகிறது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததோ உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம்? நம்ம மரண கட்டில் இருக்கும் பொழுது, துர்ச்சன பிரவாகத்தின் அந்த பயத்தில் இருக்கும் பொழுது, அந்த பாதாள கட்டில் இருக்கிற பொழுது, அந்த மரண கண்ணிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம்? இது மாத்திரமல்ல, நம்ம அநேக காரியங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற வேலையில, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற வேலையில, நம்ம துக்கம் நிறைந்தவர்களா இருக்கிற பொழுது, நம்ம பாடுகள் நிறைந்தவர்களா இருக்கும் பொழுது, அநேக பிரச்சனைகளால நம்ம முழுகி இருக்கும் பொழுது எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம்? கடன் பிரச்சனை நம்மை நெருக்குகிற பொழுது, இந்த மரணத்துக்கு ஏதுவா இந்த சரீர பலவீனம் இருக்கும் பொழுது எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம்? இந்த சரீரத்துல கை கால்கள் செயலிழந்து போய் இன்னைக்கு ஏன் ஹார்ட் ப்ராப்ளம், எனக்கு வந்து லங்ஸ் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் சொல்லி அந்த சூழ்நிலையில மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற நீங்க எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்றாரு, எனக்கு என்னென்னவோ பிரச்சனை வந்ததுங்க, எனக்கு மரண கட்டுகள் வந்துச்சு, துர்ச்சன பிரவாகத்தின் மூலமா எனக்கு பயம் வந்துச்சு, எனக்கு பாதாள கட்டுகள் வந்துச்சு, எனக்கு அப்படியே மரண கண்ணிகள் வந்துச்சு. அந்த சூழ்நிலையில என் நெருக்கத்துல நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை எல்லாவற்றிற்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தா. நான் இந்த பக்கம் போனாலும் சத்துருக்கள் எழும்பி வந்தாங்க, நான் இந்த பக்கம் போனாலும் எனக்கு சத்துருக்கள் எழும்பி வந்தாங்க, நான் இப்படி போனாலும் சத்துருக்கள் எனக்கு எழும்பி வந்தாங்க, என்னை சுற்றிலும் நான்கு திசையிலும் என்னை சுற்றி சத்துருக்கள் வந்த போதிலும், இப்பேற்பட்ட நெருக்கத்துல, இப்பேற்பட்ட பிரச்சனையில, இப்பேற்பட்டதான போராட்டத்துல, அப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் அவருடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து அந்த ஆலயத்திலிருந்து எனக்கு செவியை சாய்த்தார், அந்த செவிகளில் என்னுடைய விண்ணப்பம் ஏறிற்று என்று தாவீது சொல்லுகிறார். யோனாவனுடைய வாழ்க்கையில அதுதான் நடந்தது. அவர் பாருங்க, அவருடைய நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் என்று வேதத்துல தெளிவாய் சொல்லப்படுகிறது. யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 2வது வசனத்துல, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். நீங்களும் நானும் நெருக்கப்படுகிற பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், நிச்சயமா நோக்கி கூப்பிடணும். பாருங்க, யோனாவில் ஒரு சின்ன ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. யோனாவை தூக்கி சமுத்திரத்தில் போட்டாங்க, தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக போயிட்டு இருக்கிறாரு, பெரிய ஒரு கொந்தளிப்பு வருது, இது யாரால வருதுன்னு சீட்டு போட்டு பார்க்குறாங்க, கரெக்டாக யோனாவனுடைய பேர் வந்தது. இப்போ யோனாவை என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது யோனா சொல்கிற, என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருங்க. இப்போ இவனை தூக்கி என்ன பண்ணுறாங்க, சமுத்திரத்தில் போட்ட உடனே கடல் அப்படியே அமைதலாயிடுச்சு, சமுத்திரம் அப்படியே கொந்தளிப்பெல்லாம் நின்று போச்சுங்க. ஆனால் அந்த முதல் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் சொல்றது, யோனாவை காக்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய மீனுக்கு கட்டளை இட்டார் என்று சொல்லி. இந்த மீன் போயிட்டு யோனாவை பாதுகாக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, இந்த 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டு
நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். பாருங்க, யோனாவினுடைய பிராணனை அழிவுக்கு தப்புவித்திருக்கிறார். இவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறார். எப்ப நோக்கி கூப்பிட்டாரா? என் நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எப்பேற்பட்ட நெருக்கம் பாருங்க, தூக்கி சமுத்திரத்துல நடு மையத்துல போட்டாங்க. அந்த இடத்துல அலைகள் ஒன்று ஒன்று மோதி அவருடைய பிராண பரியந்தம் அப்படிப்பட்டதான ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு அவஸ்தை. பாருங்க, அந்த அலைகள் மோதி மூச்சு தணறும்படியான ஒரு அவஸ்தை. மறுபடியும் என்ன பண்ண கீழே போற கடல் பாசி எல்லாம் அவர் தலையை சுற்றி அவரை நெருக்கி, அதுவும் மரணத்துக்கு ஏதுவான ஒரு அவஸ்தை. மறுபடியும் என்ன பண்றாரு? அந்த பர்வதங்களுக்கு கீழே அந்த பாறைகளுக்கு இடுக்குகளை போய் மாட்டிக்கொள்றாரு. அங்கேயும் ஒரு மரண அவஸ்தை. பாருங்க, எப்படிப்பட்டதான ஒரு அவஸ்தையில இருந்திருக்கிறார் பாருங்க யோனா. அந்த இடத்துல இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம். அவர் சொல்றாரு, எனக்கு அவர் செவி கொடுத்தார், என் பிராணனை மரணத்திலிருந்து அழிவிலிருந்து என்னை தப்புவித்தார் என்று யோனா சொல்லுகிறார். என் பிரியமான சனங்களே, இன்றைக்கு எந்த காரியங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது? எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்க கட்டப்பட்டவர்களா இருக்கிறீங்க? அப்பேற்பட்ட பாதாள கட்டுகள்ல இருக்கிறீங்களா? அப்பேற்பட்ட மரண கட்டுகள்ல இருக்கிறீங்களா? அப்பேற்பட்ட மரண கண்ணிகள்ல சிக்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க நெருக்கத்துல, உங்க பிரச்சனையில, என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்க, நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ரட்சிக்கும்படியாக, என் தேவனாகிய கர்த்தர் உங்களை தப்புவிக்கும்படியா, என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு எல்லா கட்டுகளை அறுக்கும்படியா, இன்றைக்கு உங்களிடத்துல அவர் இறங்கி வருவாராக. நீங்கள் கூப்பிடுகிற பொழுது, நீங்கள் கூப்பிடுகிற பொழுது, ஒரு சிம்பிளா சொன்னாக்கா, இன்னைக்கு என் பேர் பாருங்க லலித் டைட்டஸ், என் பேரை கூட்டா நான் தான் திரும்பி பார்ப்பேன். உங்க பேர் ஒருவேளை டேவிட்டா இருக்கலாம், இல்ல உங்க பேர் ஒருவேளை எஸ்தரா இருக்கலாம், உங்க பேர் ஒருவேளை நெகேமியாவா இருக்கலாம். இன்னைக்கு யார் பேரை கூப்பிடுறாங்களோ அவங்க தான் திரும்பி பார்ப்பாங்க, அவங்க தான் அட்டென்ஷன்ல இருப்பாங்க. இன்னைக்கு இந்த டிவியில நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, நிறைய டேவிட் இருக்கலாம், நிறைய எஸ்தர் இருக்கலாம், நிறைய நெகேமியா இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைச்சிக்கலாம், என்னதான் அவங்கள நினைச்சுப்பாங்க, அவர் என்னதான் சொல்றாரு அப்படின்னு. என் பேரை தான் சொன்னாங்கன்ட்டு இன்னைக்கு எப்படி உங்களுக்கு தெரியுதோ, என் பேருன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல பத்து நெகேமியா இருந்தாலும் ஒரே ஒரு வாட்டி நெகேமியான்னு சொன்னா பத்து பேரும் திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த பேர் அவர்களுடையது. நீங்களும் நானும் இயேசும் கூப்பிட்டா, அந்த இயேசும் பேர் யார்கிட்ட இருக்கோ, அந்த பேர் யாருக்கு உரியவரோ, நிச்சயமா அவர் திரும்பி பார்ப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இன்னைக்கு நிச்சயமா ஆண்டவர் இறங்கி வருவார். ஏன்னா அது ஆண்டவருடைய நாமம். என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமா இறங்கி வருவார். நீங்க கூப்பிடுகிற பொழுது அவர் இறங்கி வந்து உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். நிச்சயமா அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். தாவீதை தப்புவித்த தேவன், யோனாவை அழிவுக்கு தப்புவித்த தேவன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களையும் இந்த நாளில் உங்களை தப்பு நீங்க சுவாசிப்பீங்க சொன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இது முதற்கொண்டு யார் ஆண்டவரை நோக்கி கூப்பிட போறீங்க? இப்ப கூப்பிடுங்க. என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி நீங்க கூப்பிடுங்க. ஆண்டவரே, நான் மரண அவஸ்தையில இருக்கிறேன், பாதாள கட்டுல இருக்கிறேன், மரண கண்ணில இருக்கிறேன், வியாதியின் படுக்கையில இருக்கிறேன்பா. நான் பலவீனத்துல இருக்கிறேன். நான் அநேகராலே நெருக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன்பா. இப்போ இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலை எனக்கு இறங்கி வாங்கப்பா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்பா. நாங்கள் நெருக்கப்படுகிறோம், நாங்கள் உடைக்கப்படுகிறோம்பா. நாங்கள் உங்களை தான்பா நம்பி இருக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் இந்த காரியங்களை நடப்பிக்கிறாங்கப்பா. எங்களால் இந்த பூமியில் எங்களால் வாழ முடியலப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிட போறீங்க? இன்றைக்கு அவர் இறங்கி வரப்போகிறார். இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தருடைய அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வாராக. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற திருவிளைந்து நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களை இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தாதை தாமே ஆசீர்வதிப்பாராக. அவர் அனைவரே திருக்கரத்தில் இந்த வார்த்தையை பார்க்கிற யாவரையும் ஆண்டவரே அடியனை ஆண்டவரை ஊழியத்தை எல்லாவற்றும் கரத்தை நாங்கள் தாழ்த்தி நாங்கள் கூப்பிடுவோம். விண்ணப்பத்துக்கு ஆண்டவரப்பா நீ பதில் தந்து ஆண்டவரே இந்த பூமியில எங்களை சாட்சியாக நிறுத்துங்க. உங்க திருநாமம் மாத்திரமாக மகிமைப்படும். இந்த மனுஷனுடைய பார்வைக்கு பெருமைக்கு அல்ல ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்தி தாழ்த்தி ஒப்புக் கொடுங்க. மீட்பெறும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கொடுத்து ஜெபிக்கிறேன். சிவனுள்ள நல்ல பிதாவே.
ஒரு விசை பாரம் சுமக்கும் கிறிஸ்துவின் சபையின் சார்பாக வார்த்தையில் நிலைத்திருங்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் ஒரு விசை நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொலியில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. நான் யாருக்காவது ஜபிக்கணும்னு சொன்னால் நீங்கள் தயவாக ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்காக ஜபிப்பதற்கு வாஞ்சியோடு கூட இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த செய்திகளை மீண்டும் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் லலித் டைட்டஸ் என்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் அநேக செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் இதில் பார்க்க தவறினாலும் நீங்கள் அந்த யூடியூப் சேனல் மூலமாக அந்த செய்திகளை பார்த்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் தாமே 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.